வெல்கம் டு எஸ்பிடிஎம் பிளான்ஸ் நேச்சர். நம்ம இந்த வீடியோவில் நாஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே, அதுவும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த நாஸ்டாக் அப்படிங்கிறது சைனோஃபைட்டா அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ளே வரும். கிளாஸ் சைனோஃபைசியே, ஆர்டர் நாஸ்டகேல்ஸ், ஃபேமிலி நாஸ்டகேசியே, ஜீனஸ் நாஸ்டாக். இதுதான் நாஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர். ஒரு தின் ஃபிலமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இதில் ஏகைனட் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. மியூஸ்லேஜ் சீத்து, இன்டர்கேலரி ஹெட்ரோசிஸ்ட், சைனோஃபைசின் கிரானியூல், போலார் நாடியூல், வெஜிடேட்டிவ் செல்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நாஸ்டாக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கும். நாஸ்டாக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே. ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படிங்கிறது ஒரு சைனோ பாக்டீரியா. இந்த நாஸ்டாக் அப்படிங்கிறது டெரஸ்டியல் அண்ட் சபேரியல் சைனோ பாக்டீரியா. அதாவது டெரஸ்டியல் அப்படின்னா மண்ணில் வாழக்கூடியது, நிலப்பரப்பில் வாழக்கூடியது. சபேரியல் நிலப்பரப்புலேயும் இருக்கும், அல்லது கொஞ்சம் கீழே, அதாவது இன்டர்மீடியட்டாகவும் இருக்கும், மண்ணுக்கு கீழேயும் இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்கலைன் சாயிலில், மாய்ஸ்ட் ராக்ல, வாட்டர் பான்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும். நாஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ஜெல்லி மாஸ் மாதிரி வளவளன்னு இருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். அதோட சிம்பிள் பாடியை வந்து தேலஸ்னு ரெஃபர் பண்ணுவோம். அந்த சொன்ன மாதிரி மெனி ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபிலமெண்ட்ஸை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ட்ரைகோம்னு சொல்லுவோம். இதில் எந்த பிரான்ச்சிங், எந்த பிரிவும் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைட்டாக பீட்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஃபிலமெண்ட்ஸுக்குள்ளே ரவுண்ட் ஷேப்டு செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை சுற்றியும் ஒரு சின்ன வளவளப்பான கவரிங் இருக்கும். அதுக்கு பேர் ஜெலாட்டினஸ் ஷீத்துன்னு சொல்கிறோம். இந்த ஃபிலமெண்ட்டில் ஒரு சில செல்ஸ் ரொம்ப பெருசாகவும் வால்ஸ் ரொம்ப திக்காகவும் இருக்கும். அதை வந்து ஹெட்ரோசிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஹெட்ரோசிஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஃபங்க்ஷன் செய்யுது. ஒன்று ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று நைட்ரஜன் ஃபிக்சேஷனில். நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஹெட்ரோசிஸ்ட் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ நைட்ரஜனை சிம்பிளர் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக, அதாவது அமோனியாவா, அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து ஹையர் பிளான்ட்ஸு யூஸ் பண்ணிக்கும். ரீப்ரொடக்ஷனில் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைகோம், அதாவது ஃபிலமெண்ட்டில் ஹெட்ரோசிஸ்ட் இருக்கிற இடத்துல தான் செயின் பிரேக் ஆகி அது வந்து ஃப்ராக்மெண்டேஷனாக ஆகும். ஃப்ராக்மெண்டேஷன் ஆனால் இந்த இண்டிவிஜுவல் டாட்டர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு இண்டிவிஜுவல் நாஸ்டாக்காக டெவலப் ஆகும். இதுதான் நாஸ்டாக் பற்றின ஒரு ஷார்ட் வியூ ப்ராக்டிக்கல் பாயிண்டில். தேங்க்யூ.